ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க நம்மளுடைய அடுத்த கொஸ்டின் ஒரு ப்ராக்டிக்கல் நம்மளுடைய பப்ளிக் ப்ராக்டிக்கலில் வரக்கூடிய ஒரு எக்ஸ்பண்ட்டு கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் வித்ய பொ பொட்டன்ஷியோ மீட்டர் அப்போ ஒரு பொட்டன்ஷியோ மீட்டரை வச்சு ஒரு ரெண்டு செல் கொடுத்துருப்பாங்க அதை எப்படி அதனுடைய இஎம்எஃப் கம்பேர் பண்ண போகிறீங்க ஸோ திஸ் இஸ் ஒன் செல் ஆஃப் இஎம்எஃப் இ ஒன்

இட் இஸ் an இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் to இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த circuit. அப்போ சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்பேட்டஸ் தான் என்னது அது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சரி இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டோட வேல்யூ குறைஞ்சி போயிடும் ரெசிஸ்டன்ஸ் டிகிரீஸஸ் வி இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் கரண்ட் ஸோ ஆல்ரெடி told தட் இந்த பொடன்ஷிய மீட்டர் ஒயருக்கு மேலே இருக்கிறது என்னது ப்ரைமரி சர்க்கியூட் கீழே இருக்கிறது செகண்டரி சர்க்கியூட் இங்கே பாருங்கள் இந்த சைடு ஒரு மூணு டெர்மினல் இந்த சைடு ஒரு மூணு டெர்மினல் அப்படின்னு ஒரு சிக்ஸ் டெர்மினல் கீ ஒன்று வச்சுருப்போம் இதுக்கு பேர் டபுள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ இந்த சென்டரில் ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும் அந்த ஹேண்டில் எடுத்துகிட்டு இப்படி மேலே ஃபிக்ஸ் பண்ணோம்னா மேலே இருக்கக்கூடிய செல் இன்க்ளூடட் இன் த செகண்டரி சர்க்கியூட் இதை எடுத்து இப்படி கீழே ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கீழே இருக்கிற செல் வந்து செகண்டரி சர்க்கியூட்டில் வந்துடும் ஓகேவா ரைட் இப்போ இந்த பொட்டன்ஷியோ மீட்டருடைய சி டெர்மினல் கனெக்டட் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த சிக்ஸ் வே கீ இதுக்கு இன்னொரு பேர் டிபிடி கி டிபிடி அப்படின்னா டபுள் போல் டபுள் த்ரோ கீ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டு பக்கமுமே அந்த ஹேண்டில் மேலேயும் கீழேயும் நம்ம ஸ்பிப் பண்ணிக்கலாம்ங்கிறதுனால டபுள் போல் டபுள் த்ரோ கீ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சி இஸ் கனெக்டட் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த டிபிடிடி கீ அண்ட் த ஆப்போசிட்

அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த டூ டெர்மினல் செம் டூ என் டூவில் வே கனெக்ட் அனதர் செல் ஆஃப் இஎம்எஃப் இ டூவை கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா இங்கே கொடுத்துருக்கிற அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் எம்என் டெர்மினல் இஸ் ஃபிட்டட் வித் எம் ஒன் என் ஒன் அப்போ இது இங்கே இருந்தாலும் இந்த இது வந்து சர்க்கியூட்டில் இருந்து ஜாயின் ஆகாது தனியாக வந்துடும் ஹேண்டில் தூக்கி இந்த சைடு போட்டுக்கிறோம் அப்போ த செல் ஈன் ஈஸ் இன்க்ளூடட் இன் த செகண்ட்ரி சர்க்கியூட் நவ் த ஜாகி இஸ் அட்ஜஸ்டட் ஃபார் த ஜீரோ டிஃப்ளக்ஷன் இன் த கால்வனோமீட்டர் அப்போ கால்வனோமீட்டரில் பாயிண்ட் அட் ஜீரோ இப்படி சீல வைக்கும்போது ஒரு சைட் டிஃப்ளக்ஷன் டீயில் வைக்கும்போது ஆப்போசிட் சைட் டிஃப்ளக்ஷன் அப்போ அந்த பொட்டன்ஷியல் மீட்டர் ஒயர் மேலேயே நகர்த்தி எந்த இடத்துல ஜீரோ காட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ

எந்த இடத்துல ஜீரோ காட்டுதே அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய லென்த் வந்து எல் டூ லென்த்தில் ஜீரோ ஆகுது அப்போ செகண்ட் செல்லில் ஆஃப் இ டூ இஸ் அப்போ இ டூ இஸ் இன்க்ளூடட் இன் த சர்க்கியூட் அப்போ பேலன்சிங் லென்த் எல் டூன்னு கிடைக்கிது அப்போ இங்கே இருக்கிற அதே ஃபார்முலா தான் ஈக்குவல் டு ஐஆர்எல் அப்போ ஃபர்ஸ்ட்டு செலுக்கு இஒன் ஈக்குவல் டு ஐஆர்எல் ஒன்

ஐஆர்எல் டூன்னு எழுதுகிறோம் நவ் இ ஒன் டிவைட் பை இ டூ அப்படிங்கும்போது எல் ஒன் பை எல் டூ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்டு இப்போ வந்து ரிப்பீட்டிங் திஸ் எக்ஸ் மன் பை அட்ஜஸ்டிங் த வேரியேஷன் பொசிஷன் இன் த ரியோஸ்ட் அப்போ ரியோஸ்டார்டில் இந்த ஜாகியை வெவ்வேறு இடத்துல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா இந்த வெவ்வேறு பொசிஷனில் வச்சுட்டு ஒவ்வொரு ஷெட் ரீடிங் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் செட் ஆஃப் ரீடிங்ஸ் எடுத்துகிட்டு வி டேக் தவரேஜ் வேல்யூ ஆஃப் இ ஒன் பை இ டூ அப்படின்னு சொல்கிறான் இது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் செக்ஷன்லலாம் யூஸ் ஆகும் சப்போஸ் லென்த்தோட ரேஷியோ கொடுத்துட்டு ஒரு செல்லோட இஎம்எஃப் கொடுத்துட்டு இன்னொரு செல்லோட இஎம்எஃப் என்னன்னா கண்டுபிடிக்கலாம் அல்லது இஎம்எஃப்ஸ் ரெண்டு செல்லுக்கும் கொடுத்துட்டு ஒரு செல்லோட பேலன்சிங் லென்த் கொடுத்து இன்னொரு செல்லோட பேலன்சிங் லென்த் கேட்டாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு எக்ஸ்மன் அப்படியே எக்ஸ்மன் செட்டப்பை வச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு அப்படியே ரெண்டு எழுதி அதை டிவைட் பண்ணி நம்மளுக்கு போட்டிருக்கேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப எளிமையாக அதிகமாக பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் எளிமையாக மார்க் வாங்கலாம்